Hello everyone, so Tanuvas Academic 2022-23 oda BVSc AH kaana fee structure tha indha video la discuss panna porom. So na ungalku display la kaatradhu indha academic year kaana call letter la irundhu na download pannadhu. So call letter la avanga idha koduthirukanga. So indha academic year kaana fee structure idhuva tha kandipa irukum. So nama vandhu fee structure general ku evlo pay pananum, yaar yaar evlo kattirum. So 7.5 reservation candidates pathinga appadina fees neenga kattave vendam, ungaloda complete education me யூனிவர்சிட்டியே டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷன் 5.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே இருக்க போகுது. ஸோ நமக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு வந்து எங்கெங்கே எக்ஸம்ப்டட் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸம்ப்டட் அப்படின்னா என்ன, ஸோ டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வருது எஸ்சி எஸ்டிஐ கேண்டிடேட்ஸ்க்கு, இன்கம் சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷுர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு சீட் அலாட் ஆனதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹரி பரின்னு சொல்லிட்டு ஃபீஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இப்போவே வந்து நம்ம ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோலேயே கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ வந்து புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேப்லர் காலமில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ ஜென்ரல் வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இல்லை, உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் 1 lakh பிலோ இல்லை, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கிடையாது, ஸோ கம்ப்ளீட்டாக ஜென்ரல் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் பாருங்கள். டியூஷன் ஃபீஸ் மட்டுமே உங்களுக்கு 8000 ரூபீஸ் வருது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 6000, ஸ்பெஷல் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 4290 ரூபீஸ். அதர் சார்ஜஸ், ஸோ இந்த அதர் சார்ஜஸ் அப்படின்னா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுன்றது நமக்கு இதில் ப்ராஸ்பெக்டாஸில் நமக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க ப்ராஸ்பெக்டாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதர் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 3625 ரூபீஸ். ஸோ கிராண்ட் டோட்டலாக உங்களுக்கு 21,915 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும். இஃப் உங்களுக்கு உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லை, உங்களால் எந்த ரிசர்வேஷனும் கிளைம் பண்ண முடியாது, ஸ்காலர்ஷிப்பும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ உங்களோட கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 21,915 ரூபீஸ், ஓகேவா, ஜென்ரல் கேட்டகிரிக்கு. ஸோ மூவிங் ஆன் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் தி ஆல் கேட்டகிரிஸ். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கம்மி பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த 8000 ரூபீஸ் மட்டும் என்ன பண்ணப்படும் அப்படின்னா கம்மி பண்ணப்படும். அதாவது இந்த 21,915 ரூபீஸில் 8000 ரூபீஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கழிச்சிருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகும், ஸ்பெஷல் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகும், அதர் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகி 13,915 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா, கிளியராக. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், பிசி எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சி ஃபஸ்ட் கிராஜுவேட் வித் ஆனுவல் இன்கம் பிலோ 1 lakh. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட், கூடவே ஆனுவல் இன்கமும் உங்களுக்கு வந்து பிலோ 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட வேண்டாம், நீங்கள் வெறும் அதர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணால் போதும். அதாவது 3625 ரூபாய் பே பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து பிசி எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சி ஃபஸ்ட் கிராஜுவேட் வித் ஆனுவல் இன்கம். உங்கள்கிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் இருக்குது, ஆனுவல் இன்கம் பிலோ 1 lakh இருக்குது அப்படின்னா 3625 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணாலே போதும். இதிலே வெறும் ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் இருக்குது அப்படின்னா வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கம்மி பண்ணுவாங்க 8000 ரூபீஸ். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனுவல் இன்கம் 1 lakh அபோவ் இருக்கவங்க எவ்வளோ பே பண்ணணும், 1 lakh பிலோ இருக்கவங்க எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 1 lakh அபோவ் பார்க்கலாம் இப்போது. ஸோ எஸ்சி எஸ்டி 1 lakh அபோவ்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கம்மி பண்ணுறாங்க, அதாவது 8000 ரூபீஸ் மட்டும் கம்மி பண்ணி உங்களுக்கு சேம் ஆஸ் 13,915 ரூபீஸ் எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட்க்கு கம்மி பண்ணாங்களோ அது மாதிரி எஸ்சி எஸ்டி இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுட்டு இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா. 13,915 ரூபீஸ் 1 lakh அபோவ் அப்படின்னா, இதுவே 1 lakh பிலோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கம்மி பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம், அதே போல் ஸ்பெஷல் ஃபீஸும் கட்ட வேண்டாம், வெறும் அதர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணால் போதும். அதர் சார்ஜஸ் எவ்வளோ வருது, 3,625 ரூபீஸ். அண்ட் தென் மூவிங் ஆன் டு 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபீஸே நீங்கள் வந்து கட்ட வேண்டாம், ஸோ கம்ப்ளீட் ஃபீஸ் உங்களோட என்டையர் கோர்ஸோட டியூரேஷன் இருக்கு இல்லையா, 5.5 வருஷத்துக்கான மொத்த செலவுமே யூனிவர்சிட்டியும் வந்து டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க, நீங்கள் 1 ரூபாய் கட்ட வேண்டாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்க போகுது, ஓகேவா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்
உங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ. ஓகேவா, 5.5 இயர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுட்டு வரலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.